வணக்கம், வெல்கம் டு ஃபுட் பேரடைஸ் ஆன்லைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா நாச்சோஸ் ரெசிபி தான். இது வந்து ஒரு மெக்சிகன் ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீட் ஃப்ளோரில் பண்ண போகிறோம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க, அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சம் கட் பண்ண புதினா இலைங்களை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு, அப்புறம் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா 1/4 கப் தண்ணி தேவைப்படும் மொத்தமாக. இது வந்து ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணுறதுக்கு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா அந்த ரவெல்லாம் ஊறி நல்லா உங்களுக்கு அந்த டோ வந்து சூப்பராக இருக்கும். இதை ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா நீக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒரு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க, நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா கொஞ்சம் மெலிசாக வந்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோக் எடுத்து நீங்கள் அந்த உள்ளெல்லாம் வந்து அப்படியே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம பேக் பண்ணும்போது அது வந்து அப்படியே உப்பி வராமல் இருக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை வந்து நல்லா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாக்ஸ் பாக்ஸாக போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்களா, இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா உதிரி உதிரியாக பண்ணிவிட்டு ஏர்ஃப்ரையரை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இதுவெல்லாம் வந்து இந்த நேச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏர்ஃப்ரையர் பவுலில் தனித்தனியாக போட்டுவிட்டுருங்க அப்படியே ஃபுல்லாக. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம். இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வந்து பேக் ஆகிருக்கு, எதுவுமே ஒட்டவே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்து பேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வீட் நேச்சோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து இதுக்கு ஒரு டிப் செய்யலாம். இந்த டிப் வந்து கொக்கமோலே. இது வந்து வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு ஆனியனை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டொமேட்டோ, அதையும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சால்ட் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அவகேடோவை வந்து 1 அவகேடோவை எடுத்து நல்லா வந்து மேஷ் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வரும். அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கொக்கமுளை வந்து டிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.